வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம். நாம் வீட்டிலேயே சின்ன வெங்காயம் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்காக விதை வெங்காயமெல்லாம் தேடி வாங்க வேண்டியதில்ல. நம்ம கடையில் சமையலுக்காக வாங்கின சின்ன வெங்காயத்தில் கடைசியாக சின்ன சின்னதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும், அதை தான் எடுத்திருக்கேன். கீரை வளர்க்குற க்ரோ பேக்கில் தான் வெங்காயம் வளர்க்க போகிறேன். வெங்காயம் நடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து புது க்ரோ பேக் கிடையாது, பழைய பேக் தான். அதனால் ஏற்கனவே இருந்த மண் கூட, மக்கின எரு, வீட்டிலையே செஞ்ச கம்போஸ்ட்டு, வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன். ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் 4-5 இன்ச் இடைவெளி வர்றது மாதிரி வந்து நட்டு விட்டுருக்கேன். ரொம்ப நெருக்கமாக வந்து வெங்காயம் நடக்கூடாது. நான் வெங்காயம் நடுறதுக்காக வந்து 2 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். ஒரு வாரத்துலேயே வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இந்த 2 க்ரோ பேக் தவிர மிச்சம் இருந்த விதை வெங்காயத்தை வந்து பக்கத்தில் இருந்த க்ரோ பேக்லையும் நட்டு விட்டுருந்தேன். இது வந்து 1 மாதமான வெங்காய செடி, நல்லா தூர் கட்டி வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடிகளுக்கு மொத்தமாகவே 1-3 தடவை வந்து மண்புழு உரம் தூவி விட்டேன். 1 தடவை வந்து மீன் அமிலம் தெளித்தேன். வெங்காயத்துக்கு வந்து தண்ணி வந்து நிறைய தேங்கக்கூடாது, அதனால் வந்து ஈரப்பதம் பார்த்து அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். தனியாக எந்த பராமரிப்பும் செய்யலை. நோயின்னு எதுவும் வந்து பெருசாக எதுவும் தாக்கலை. அந்த நுனி கருகள் மட்டும் லேசாக இருந்துச்சு, மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. வெங்காயம் வளர்ந்து அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து 1-4 மாதம் ஆகும். இந்த வெங்காயம் வந்து நான் அக்டோபரில் நட்டேன், ஜனவரியில் வந்து அறுவடை பண்ண போகிறோம். வெங்காயம் விளைஞ்சதுக்கு பிறகு தண்ணி விடுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறணும். வாங்க, நம்மளோட வெங்காயத்தை இப்போ அறுவடை பண்ணலாம். இந்த க்ரோ பேக்கில் இருக்க வெங்காயம் வந்து இப்போதைக்கு அறுவடை பண்ணலை, ஏன்னா இதில் வந்து இன்னும் விளையலை, தாள்லாம் வந்து பச்சையாகவே இருக்குது. அதனால் வந்து இன்னும் 10-15 நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கிறலான்ட்டு இதை வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் ஒரு சூப்பரான அறுவடை எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து முக்கியம். நான் வந்து வீடியோ எடுத்து போடுறதே வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளை நாமளே வந்து உற்பத்தி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.